புகழ் பெற்ற துறவி அவர். ஒரு நாள் அந்த துறவியின் பழைய மாணவர் அவரை சந்திக்க வந்தார். பரஸ்பர விசாரிப்புகளுக்கு பிறகு, "குருவே, எனக்கு ஒரு குழப்பம். நான் உங்களிடம் கற்ற தியானத்தை முறையாக பின்பற்றுகிறேன். அவை எனக்கு மன அமைதியையும் புத்தி கூர்மையையும் தருகின்றன. ஆனால் தியானம் போக மற்ற சமயங்களில் நல்லவனாகத்தான் இருக்கிறேனா என்று சந்தேகமாக உள்ளது. சில நேரங்களில் நானும் ஓரிரு தவறுகள் செய்கிறேன். தியானம் பழகிய ஒருவன் இப்படி செய்வது சரிதானா?" என்று வருத்தத்துடன் கேட்டார். துறவி சிரித்து கொண்டே, "ஆக, நீ தியானமும் செய்கிறாய், தவறும் செய்கிறாய், அப்படித்தானே?" என்றார். "ஆமாம் குருவே, இது தவறில்லையா?" என்று மாணவர் கேட்க, "இல்லை. நீ தினமும் தியானம் செய், தினமும் தவறு செய், தினமும் தியானம் செய், தினமும் தவறும் செய். சில நாட்களில் இதில் ஏதேனும் ஒன்று நின்றுவிடும்" என்றார். "ஐயோ, ஒருவேளை தவறுக்கு பதில் தியானம் நின்றுவிட்டால்?" என்று பதறிய மாணவரிடம், "அதுவும் நல்லதுதான். உன்னுடைய இயல்பு எது என்று புரிந்துவிடும் அல்லவா?" என்றார் துறவி. செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு. இவர் ஆள் எப்படிங்க அப்படின்னு யாராச்சும் நம்ம கிட்ட கேட்டால், குறைஞ்சது நாலு வரியாவது அந்த நபரை பற்றின புரிதல் நமக்கு இருக்கும். அதே நம்மளை பற்றி தெளிவாக கனக்கச்சிதமாக ஒரு நாலு விஷயம். உதாரணத்துக்கு, நம்மளை எது சந்தோஷப்படுத்துது, எது ஆத்திரமூட்டுது, எதுக்கு உற்சாகமாகிறோம், எப்போ அப்செட் ஆகிறோன்னு கேட்டால், இதை பற்றின ஒரு புரிதல், ஒரு ஐடியா சில பேருக்கு இருக்கும், சிலருக்கு அது வெறும் யூகமாக மட்டுமே இருக்கும். ஸோ சுற்று வட்டாரம், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், வெளி உறவுகள், இதை மட்டும் பார்க்கறதோட இல்லாமல் லுக்கிங் இன்வர்ட், நம்மளை பற்றின ஒரு ஆராய்ச்சியும் அறிவும் ஒரு அத்தியாவசிய தேவை என்பதை நாம் உணர்வோம். தன்னை அறிதல் ஒரு சுய உதவி. இணைந்திருங்கள் மின்மினி பூச்சிகளுடன் அடுத்த பதிவிற்காக. நன்றி.